அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் பாலைவனச் சோலை வழங்கும் தேன்தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. விஷ் யூ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுவோம். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஐ சே அகெயின், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். இயேசு ஆவியில் களி கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. புறம்பான சந்தோஷம் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காது. ஒருவேளை அன்று ஒரு நாள் ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருக்கலாம். புத்தாடை அணிவதிலே, பல வகையான உணவுப் பொருட்களை உண்பதிலே, கேலி கிண்டல் பேச்சு சிரிப்பு இவைகளை நாம் செலவழித்திருக்கலாம். ஆனால் அதன் முடிவில் நீங்கள் பார்க்கும்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வெறுமையை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருக்குள் களி கூறுகிறவர்கள் மிகுந்த சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள். இயேசு உலகத்தில் வந்து எதற்காக தெரியுமா? இதோ மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி, கிரேட் ஜாய் கொடுக்கும் நற்செய்தியை உலகத்திற்கு கொடுக்க இயேசு வந்தார். அந்த சந்தோஷத்தை இன்று நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அல்லாவிட்டால் மற்றவர்களைப் போல உடுத்த முடியவில்லையே, மற்றவர்களைப் போல இந்த புறம்பான அலங்காரம் கொண்டாட்டம் எனக்கு இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சற்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 25வது நாள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு எப்படி இருந்திருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமானால், நாம் இந்த உலகத்து மக்களைப் போல நாம் கொண்டாட மாட்டோம். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல நான் விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் தன் திட்டத்தை இரு நபருக்கு, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வெளிப்படுத்தின போது அவர்கள் அதை அலட்சியப்படுத்தவில்லை. தி நாட் மாக் த பிளான் ஆஃப் காட். இன்றைக்கு அநேக பேரிடத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பரிகாசம் பண்ணுவார்கள். ஆம், சாராளிடத்தில் ஆண்டவர் சொன்னார், வயோதிப காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று. சாராள் நகைத்தாள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் மரியாளோ சிந்தித்தாள் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த மரியாளையும் யோசேப்பை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது ரெண்டு பேரும் சிறந்தவர்கள், தே ஆர் வெரி கிரேட். ஆனால் ஏன் உள்ளத்தை அதிகமாக டச் பண்ணது, தொட்டது யார் தெரியுமா? யோசேப்பின் தியாகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்து விட்டான். ஆண்டவருக்காக ஆபத்தான சூழ்நிலை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டான். அவனுடைய கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படிப்பட்டதாக இருந்த தெரியுமா? திக் திக் மோமெண்ட்ஸ், ஹாரர் அண்ட் டெரர், பயங்கரமான ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் அது. யோசேப்புக்கு அந்த நாள் எப்படி இருந்திருக்கும், மரியாளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சற்று சிந்திப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 1:18. கிறிஸ்து இயேசுனுடைய தின நாளின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வருமன்னே அவள் பரிசுத்தாவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய் யோசேப்பை நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அருமையான அன்பான ஒரு காதல் காவியம். யோசேப்பு மரியாள் என்கிற அழகான பெண்ணை நேசித்து அவன் நியமிக்கப்பட்டான். அந்த என்கேஜ்டு நியமிக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டது என்று சொன்னாலே திருமணம் போன்றுதான். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மணமகன் தன்னை மணவாட்டிக்காக சகலவித ஆயத்தம் செய்யும்படி அவன் தூர தேசம் போய்விடுகிறான். அவன் திரும்பி வருகிறான் சந்தோஷமாக தன்னை அன்பு மனைவியை பார்ப்பதற்காக. ஒரு பயங்கரமான ஒரு செய்தி காத்திருந்தது. அது யோசேப்பை எதிர்பார்க்காத ஒன்று. அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? நான் பரிசுத்தாவியினாலே கற்பவதியானேன் என்று அவள் சொல்லுகிறாள். இந்த செய்தியை சொல்வதற்கு மரியாளுக்கு எத்தனை துணிச்சல்! ஒரு பொண்ணு வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் திருமணமாகாமலே நான் கருத்தரித்திருக்கிறேன் என்று சொல்வதுதான். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று தெரியுமா? யோசேப்புக்கு
சொப்பனத்தில் தான் ஆண்டவர் பேசினார். ஆனால் மரியாளுக்கும் தேவ தூதன் வந்து பேசினார். நான் நினைப்பேன், எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஆண்டவருக்கு யோசேப் பேரில். மரியாளுக்கு வீட்டில் வந்து தேவன் சொன்னால் தான் அவன் நம்புவான். ஆனால் யோசே அப்படி இல்லை, சொப்பனத்தில் சொன்னாலும் நம்புவான். ஒரு அலலியோ சொல்லுவோமா? என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு செய்தி மரியாள் சொன்னபோது அவன் என்ன சிந்தித்தான் என்றால், அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தானாம். இன்னொரு நபர் இந்த காலகட்டத்தில் இருந்தால் ரகசியமாய் அவளை கொலை பண்ண அவன் நினைத்திருப்பான். இவன் அப்படியா ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான்? ஏன் தெரியுமா? அந்த காலகட்டத்திலே ஒரு ஆண்மகன் தன் மனைவி தன்னை அறியாமல் கருத்தரித்திருக்காள்னு சொன்னால் விபச்சாரி, கல்லறிந்து கொள்ள வேண்டும். அப்படி கல்லறிக்கும் சொல்லறிக்கும் தன் நேசித்த மனைவியை விட்டு கொடுக்காதவள். அவள் தவறு செய்திருந்தால் கூட அவளை தப்புவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் பாருங்க, இஸ் வெரி நோபிள். அவனுடைய அந்த அருமையான குணத்தை நான் பாராட்டுகிறேன். பிரியமான கத்திரை பிள்ளைகளே, இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்திரியத்துவ சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரன் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளது உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பேரிடுவாயாக. அவர் தமது ஜனத்தை பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாய் கத்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பதியாய் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றான். இயேசுக்கு பெயரிடுவதற்கு யோசேப்பிடத்திலே கர்த்தர் அந்த பெரிய பொறுப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த பேருக்கு அர்த்தத்தையும் சொல்கிறார். இயேசு தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். இம்மானுவேலன், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். யோசேப்பை நித்திரத்திலிருந்து எழுந்து கர்த்தரேத்துவன் தனக்கு கட்டளைப்படி தன்னை மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாள். இயேசுவுக்கு பெயரிட்டது யோசேப்பு தான். என்னை கேட்டுக்கொண்டது கத்தடைய பிள்ளை, மரியாளை பற்றி சற்று நாம் பார்ப்போம். அவள் வீட்டில் இருக்கையில் தேவதூன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கத்தர் உன்னுடனே இருக்கிறார், சிறியலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்ட சிந்தித்து கொண்ட தேவதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்பட தேவனிடத்திலே கிருபை பெற்றார். இதோ கற்பவதியாய் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்கம் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். அதற்கு மரியாள் தேவதை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அருமையாக கேட்கிறார், ஐயா நான் கிருபை பெற்றிருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, புருஷன் இல்லாமல் எப்படி பிள்ளை பிறக்கும்? அப்பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வெளிப்படுத்தல் என்ன தெரியுமா? பரிசுத்தா உண்மையில் வரும், உன்னமுடைய பலம் உண்மையில் திளலிடும். அதனால் உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை மரியாளே. இது பெரிய வெளிப்படுத்தல். பேதுரு சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து. அப்பொழுது இயேசு சொன்னார், மாம்சம் இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதானே உனக்கு வெளிப்படுத்தியிருக்கார். இப்பொழுது மரியாளுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனே ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தாவி வரும் பொழுது நீ பலனடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையிலே பலனடைந்தாள். எதற்காக? அநேக நிந்தைகளையும் அவமானங்களையும் ஆபத்துக்களையும் தாண்டி வருவதற்கு தான் கிருபை பெற்றாள். இந்த கிருபை என்கிற வார்த்தையானது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. யூதா சொல்கிறார், இந்த கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக பயன்படுத்துகிறாள் என்று, தன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறாள் என்று. ஆனால் இவளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? வேதனைகள், தனிமைகள், ஏமாற்றங்கள், அநீத நடுவரின் தீர்ப்புகள், இவை அனைத்தையும் தாங்குவதற்குத்தான் கிருபை கொடுக்கப்பட்டது. இந்த கிருபையுடைய பேர் என்ன தெரியுமா? சஸ்டெய்னிங் கிரேஸ் ஆஃப் காட், தாங்கும் கிருபை. எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிருபை உன்னை தாங்கும். உன்னதபலன் உண்மையில் இருக்கும். அருமையான கத்தடைய பிள்ளைய, இந்த மரியாளை போன்ற ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்கும் மக்கள் ஏராளம் உண்டு. புரியாத பாதைகள், அறியாத பாதைகள்,
ஏனென்று கேட்டாலும் பதிலில்லாத பாதைகள். இந்த பாதைகளிலே ஒரே ஒரு பதில் வரும், அது என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். ஐசே ஹாலலூயா. ஆண்டவர் ஏனென்று விலைக்கு சொல்ல மாட்டார், எப்படி என்று சொல்ல மாட்டார். ஆனால் உனக்கு நான் ஒத்தாசை அனுப்பி தருவேன், திராணிக்கு மேலாய் உன்னை சோதிக்க மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன். இம்மானுவேலன், இம்மானுவேலன், என் கத்தர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் போதும். எந்த டஃபஸ்ட் பார்த்து நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், எந்த கடுமையான பாதை, கல்லு முள்ளான பாதை, தனிமையின் பாதை, நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? கிருபை. நான் கடந்து வந்த வேதனையின் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது, பிறந்ததிலிருந்து இதுவரை பார்த்ததெல்லாம் வேதனை தான், ஆனால் கிருபை வேதனையை சாதனையாக மாற்றியது, என் வெட்கங்களை இரட்டத்தினையான கனமாக மாற்றியது, என் தனிமையை இனிமையாக மாற்றியது, என் தவிப்பையும் தத்தளிப்பையும் ஜெயமாக, என் வாழ்க்கையின் ஜெயமாக மாற்றியது, ஒடுங்கின் ஆவியை துதியின் உடையாக மாற்றியது, ஆனந்ததையில் அபிஷேகத்தால் என்னை நிரப்பியது. அன்பான கத்துடைய பிள்ளைகள், அநேகர் பண்டிகை கொண்டாடுகிறார்கள், நானும் தனிமையாக இருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறேன், எல்லாரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன், பொய்க்குற்றச்சாட்டுக்குள் நான் இருக்கிறேன், வருங்காலத்தை எப்படி சந்திப்பேன் என்கிற கேள்விக்கு நான் சொல்லும் பதில் கிருபை போதும். அதற்கு மேலாக பரிசுத்தாவி உன்னை பலப்படுத்தும். அதற்கு மேலாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வெளிப்படுத்தை பெற்றவுடன் மரியாள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போய் ஆலோசனை கேட்கவில்லை. மாம்சம் இரத்தம் வெளிப்படுத்தாது. நம்ம அநேகம் பேர் ஏதோ ஒன்று சொப்பனம் வந்து விட்டால் பத்து பேர்கிட்ட சொல்லுவோம் அந்த சொப்பனை என்ன என்னன்னு, பத்து பேரும் பத்து விதமாக வியாக்கியான சொல்லி கடைசியில் மன அழுத்தத்துக்குள்ளே நான் போயிடுவோம். இப்போ யார்கிட்டையும் போகலங்க, கத்துட்டே போனான். சரியான பதில் அவளுக்கு வந்தது. உடனே சொன்னால், இதோ ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அப்பொழுது தேவதூன் அவளிடத்திலே வந்து போய்விட்டான். ஆம், தேவ தூதன் வந்து அவளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்த போது அவள் என்ன சொன்னாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. ஹல்லேலூயா. அவனுடைய அழைப்பு வரும் பொழுது அதில் அநேக விளைவுகளை நினைத்து பின்வாங்கி விடக்கூடாது, பின்விளைவுகளை நினைக்கக்கூடாது. நவ திங்க் அபவுட் த கான்சிக்வன்ஸ். ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் தாண்டதுக்கு ஏற்கனவே கிருபை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் தாண்டதுக்கு ஏற்கனவே பரிசுத்தாவின் பலனை கொடுத்து விட்டார். பரிசுத்தாவை வரும்பொழுது நீ பலன் அடைவீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். போதும், எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் போதும், இந்த கிருபை போதும். ஐ கோ த்ரூ எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஐ வில் பி ஓவர்கம் பை காட் இஸ் வித் மீ இம்மானுவேல், காட் இஸ் ஃபார் மீ இம்மானுவேல். Nothing is impossible with God. All things are possible. And devanala kodada kari ondrume kediyadu. Avar ennodu kuda irukkara. Nobody can shake me because God is with me and for me. Enna kettukondu kathade pille oru vaarthai naan solugiren. Naan aandavarku adimai. Avade vaarthai enpadiye enakaga kadavadu. Appolu devudan avuladhan poi vittan. Annalle mariyal elundu malinaattil yudhavilla oru pattanathirku theevramai poi சகோதரன் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அவன் எங்கே போனா? உடனே நாலு பேர் வீட்டில் போய் சொல்லி கதை பேசினாலும் இல்லை, அவளை மாறி கருதரித்திருக்கும் எலிசபெத்தில் போகிறாள். உன்னை மாறி ஆண்டவரை விசுவாசிக்கிற தைரியம் உள்ள ஒரு நபரோடு சேர்ந்து போல் அவிசுவாசம் உள்ள கூட்டத்தோடு போனால் உன்னை அழைப்பே நஷ்டமாகிவிடும், அழைப்பே நஷ்டமாகிவிடும். டோன்ட் ஃப்ரஸ்ட்ரேட் த பிளான் ஆஃப் காட். A communication with the people who think like you, act like you, pray like you. And ஒரு நம்புற ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து கொள். அவரோடு சேர்ந்து என் ஆத்துமா கத்தரையை மகிமைப்படுத்தும். என் ஆவியின் ரட்சகராக தேவன் காலி கூறுகிறது. See, never mark the plan of God and start to worship God. என்னை கேட்டுக்கொண்டு கத்தரை பிள்ளை, இந்த மரியாதை எடுத்து அந்த கற்றுக்கொள்கிற ஒன்று என்னவென்றால், வருங்காலத்தில் வருகிற சவால்களை குறித்து சிந்திக்கவில்லை. ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் ஓட்டத்தை ஜெயத்துடைய முடிப்பேன் என்று பவுல் சொன்னார், பார்த்தீர்களா? அதுபோல அவள் தேவனை ஆராதித்தாள். Let us worship on this great day. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நேரத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். என்னதான் நடக்கட்டுமே இந்த உலகத்தில்,
எவ்வளோதான் பெருவெள்ளம் வரட்டும், பூமி ஏற்று வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், என்ன வந்தால் என்ன, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய அபிஷேகம் எனக்கு போதும். அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரிலே நான் மகிமை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். எத்தனை வெளிப்படுத்தல், எத்தனை வழிப்படுத்தல், எல்லோரும் என்னை அவமானப்படுத்துவார் என்று அவர் சொல்லவில்லை. என்னை பாக்கியவது என்பார். What he confess he possesses when he get the call of God, a vision of God. Don't fear, பயப்படாத, பயந்த வார்த்தைகளை பேசாத, சொல்லு, எல்லோரும் என்னை பாக்கியவது என்று சொல்வார்கள். அவனுடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பிய ஐசுனமுள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார். பாருங்கள், அழைப்பு பெற்றவுடனே பிரசங்கியாய் மாறிவிடுகிறாள். அழைப்பு பெற்றவுடனே வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறாள். அழகான வார்த்தைகள், கவிதை போன்ற வார்த்தைகளை சொல்கிறாள். பிரியமான கர்த்தரே, பிள்ளையே, வாழ்க்கையில் தேவ திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது உனக்கு பயம் வரலாம். எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்விக்குள் நீ வரலாம். ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்கும் நடக்கும் முடியும் எப்படி தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியாலே ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், ஆவியாலே ஆகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்த்த ஒன்று என்ன தெரியுமா? ஒரு தடவை தான் தூதன் மரியாள்கிட்ட பேசினார். மீதி எல்லாம் யார்கிட்ட பேசினா தெரியுமா? யோசேப்புகிட்ட பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோசேப்புக்கு சவால் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்க வேண்டியது அவனுடைய குழந்தை அல்ல, இன்னொருடைய குழந்தை. மரியாளுடைய வயத்திலே வளர்கிறது அவனுடைய குழந்தை அல்ல, ஆனால் மற்றவருடைய குழந்தையை பத்திரமாய் பாதுகாப்பதற்கு தன் வாழ்க்கையே தியாக பலியாய் அவன் சமர்ப்பிக்கிறான். இதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் வருகிறது, குடிமதிப்பெழுதப்படும்படி எல்லாரும் தங்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருந்தபடியால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடைய குடிமதிப்பெழுத வேண்டும்படி கலிலியா நாட்டில் நாசிரியத்திலிருந்து யூதேய நாட்டில் உள்ள பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், பிளேன் இருந்ததா, ட்ரெயின் இருந்ததா, கார் இருந்ததா, குதிரை இருந்ததா, ஒட்டகம் இருந்ததா, இல்லை ஒரு கழுதை தான் இருந்தது. அந்த கழுதையில் ஏறி கலிலியாவை நாட்டில் உள்ள நாசிரியத்திலிருந்து யூதேய நாட்டுக்கு போகிறாங்க, பெத்லேமுக்கு போகிறாங்க. நான் ஒரு நினச்சு பார்ப்பேன், கர்ப்பவதியான ஒரு பொண்ணை கழுதையில் வச்சுட்டு டபுள்ஸில் போக முடியுமா? கழுதையில் இல்லை, அத்தனை மைல் தூரம் அவன் நடந்திருக்கிறான். எனக்கு கேட்டுக்கொண்டு கத்திட்டேப்பிள்ளே, எலியானுடைய பாதையில் தேவ தூதன் வந்து சாப்பாடு கொடுப்பாரு, காக்கா சாப்பாடு கொடுக்கும். ஆனால் தேவனுடைய திட்டத்திலே பயணம் செய்கின்ற இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எங்கேயாவது டீ ஷாப் இருந்ததா? எங்கேயாவது வெளிச்சம் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சா? பெரியமான கர்த்தருடைய பிள்ளை, தியாகம் தியாகம் தியாகம். முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. யோசேப்பு நினைத்திருக்கலாம், எனக்கேன் இந்த வம்பு, எனக்கேன் இந்த சோதனை, நான் என்ன தவறு செய்த இந்த வேதனையில் வருவதற்கு என்று கேள்வி கேட்டானா? இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. நான் என்ன ரொம்ப கற்பனை பண்ணுறாள், மரியாள் நிறைய மாத கற்பனை கேட்டிருப்பாய், நீ எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம், உன் சாதாரண ஒரு மனிதன் பேசுவது போல் சீக்கிரம் இப்போ வந்துடும் பெரிய சத்திரம் இருக்கும், ராஜகுமாரன் அல்லவா, தேவனுடைய குமாரன் அல்லவா, சத்திரத்தில் பெரிய அறை கிடைக்கும், சுற்றும் கிடைக்கும் என்றெல்லாம் அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் வேத்தில் அதை எழுதப்படல நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி ஆறுதல் படித்து தான் கழுந்த மேலே அவள் பயணம் செய்தாள். அவன் வந்தபோது அவளுக்கு பிரசவ வேதனை வந்தது. முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னிலை கிடத்தினாள். ஐயோ, எனக்கு வலிக்குது, கர்ப்ப வேதனை என்பது சாதாரண ஒன்று அல்ல, ரொம்ப வலிக்குது, ஒரு இடம் தேடுங்க. சத்திரக்காண்ட போய் கதவை தட்டி தைரியமாக கான்ஃபிடென்ஸோடு, ஏதோ இந்த விஐபி வந்திருக்கான்னு சொன்ன மாதிரி என் மனைவி வந்திருக்கிறா, அவனுக்கு என்ன ஒரு தைரியம் தெரியுமா, தேவ குமாரன் அல்லவா,
சத்திரக்கான அழைத்து கொண்டு போய் பெஸ்ட் ரூம் கொடுப்பான்னு இல்லை, பெஸ்ட் ரூம் கொடுக்கலங்க, ரெஸ்ட் ரூம் கொடுத்தாங்க. பெரியவானுக்கு தெரியப்பிள்ளைய அந்த பக்கத்தில் ஒரு தோளும் இருக்குது, அங்கே போய்க்கோன்னாங்க. அவன் யோசிச்சிருப்பான், யோசிச்சிருப்பான் பெரியவராக இருப்பார் என்ற வாக்கு தத்துவம், அரசாங்கம் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும் என்கிற வாக்கு தத்துவம், உன்னதமான குமார் என்கிற வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் எங்கே? ஒரு சத்திரத்திலேயா இடமில்லை. பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல, முள்கள் எல்லாமே வீசப்பட்டு இருக்கும். முன்னவன் இயேசு நடந்த பாதையை பார்த்து அந்த பாதையில் கடந்து போகிறது தான் கிறிஸ்தவம். இட்டு கொண்டிருக்கும் கத்துடைய பிள்ளைய, அந்த குழந்தைய மாற்றுத் தொழுவத்தில் முன்னணியிலே கடத்தினார்கள். அப்போ அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவதூன் போய் பேசுகிறான், ஆனால் மரியாள்கிட்ட பேசலையே. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளைய, ஒரே ஒரு தடவை தான் மரியாளுக்கு தேவதூதன் வந்து பேசுகிறார், அதுக்கு ஒரு பேசவே இல்லை. அதன் பிறகு அவள் எப்படி வாழ்ந்தாள்? ஒரு தரம் கண்ட தரிசனத்திற்கு உண்மையாக இருந்தாள். இந்த தரிசனத்தாலே அவள் காலம் கடந்து சென்றது. மறுபடியும் வந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்க வேணாம், ஆனால் ஆண்டவர் பேசினான்னா காரியத்தோடு பேசுவார். யோசேப்பிட்ட மறுபடியும் பேசுவார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், கத்திரத்தும் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதில் நான் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் ஒரு அங்கே காத்துரு. யார் இங்கே இதை செய்வாங்க? இந்த மாடர்ன் கிறிஸ்டியானடியில் 23 ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என தரிசன நிமித்தமாக நீ ஓடு. இப்போ யோசேப்பின் கையில் இருக்க குழந்தை யார் தெரியுமா? அரசாங்கம் தேடும் கைதி. கற்பனை செய்து பாருங்க, அரசாங்கம் தேடும் ஒரு கைதி உன் கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது இல்லைங்க, இன்னொரு தேசத்துக்கே போகணும், எகிப்துக்கு போகணும். நீ போ, பிள்ளை எடுத்துக்கொண்டு போ. அந்த அட்ரஸ் கொடுத்தாரா? எங்கே போய் நீ தங்க போன அட்ரஸ் கொடுத்தாரா? எங்கேருந்து பணம் வரும்னு சொன்னாரா? யார் உனக்கு உதவி செய்வங்கன்னு சொன்னாங்களா? அருமையான கத்திரி பிள்ளை, இம்ப்ளிசிட் ஒபீடியன் அன்கொஸ்டனபிள் ஃபெய்த், அதை ஆண்டவர் விரும்புறது, கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம். எப்போதுமே கேள்வி கேட்காதீங்க. வென் காட் இஸ் கிவன் ஏ விஷன், தெர் வில் பி ப்ரொவிஷன். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னா நிச்சயமாக அதற்குரிய எல்லா விதமான பராமரிப்பும் பாதுகாப்பும் அவர் கொடுப்பார். அருமையான கத்திரி பிள்ளை, ஒரு கேள்வியும் கேட்கல. நான் எப்படி போவேன், எங்கே தங்குவேன், என்ன வேலை செய்வேன், இன்னொரு தேசத்து போச்சு, வேறு லாங்குவேஜ், வேறு மொழி இருக்குது, என்ன மொழி பேசுவேன், எதுவுமே கேட்கல. அவன் அப்படியே அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறான். எது வரையிலும் அங்கே இருக்க சொன்னார் தெரியுமா? ஏறோதும் மறிக்கும் வரையிலும் அங்கே இருங்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரி பிள்ளை, யோசேப்பு நான் உங்களை நான் பாராட்டுறேன். யோசேப்பு, உங்களை மாதிரி 10 விசுவாசி இருந்தால் இந்த சென்னை பட்டணத்தில் இந்த புயல் காற்று வரவே வராது. யோசேப்பு, இவ்வளோ தூரம் நீங்கள் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றியிருக்கீங்களே, இன்னொரு தேசத்துக்கு ஓடி போயிருக்கீங்க, என்ன வேலை செய்தீங்க, எங்கே உங்களுக்கு இடம் கிடச்சி? காடுள் புறவை யகோவா இறை தேவன், அதுதான் அங்கே விசுவாசம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்திரி பிள்ளை, எல்லாவற்றிலும் யோசேப்பு கீழ்ப்படிந்தான். தியாகம். அதைத்தான் நான் பார்க்குறேன். மரியாள் கிருபை பெற்றாள், நான் யோசிப்பு கிருபை பெற்றாள் என்கிற வார்த்தை கிடையாது. ஆனால் அவனத்தில் இருந்தது கிருபை பெற்ற அனுபவம் இல்லை, தன்னை அர்ப்பணித்த ஒரு அனுபவம். எத்தனையோ கிருபை பெற்றவங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லை. கிருபைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அர்ப்பணிப்பு இல்லை. கிருபை இருந்தாலும் அர்ப்பணிப்பு வேண்டுமே. இந்த யோசிப்புக்கு அர்ப்பணிப்பு இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தைங்க, அது எப்படி சொல்லணுன்னே தெரியல. 1 Kings 20 அவள் தன் முதற் பேரான குமாரை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கே சென்று பேரிட்டான். தன் நேசத்த மனைவி பக்கத்திலே இருக்கிறாங்க, அதே மாதிரி அதே கழுதையில் போகிறாங்க, ஒரு வீட்டில் தங்குறாங்க. ஆனால் என்ன வேணும் சொல்ல தெரியுமா? அவளை அறியாதிருந்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கணவன் மனைவி அவங்க வாழலை, உறவில் இல்லை, அந்த உறவு வைக்கலை அவங்க.
பிரியமான கதையே, இயேசுவின் பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். அது பரிசுத்தமான தேவனுடைய குமாரன் என்று உலகம் அறியும்படியாக அவளை தொடாதிருந்தான். எத்தனை தியாகம், எத்தனை தியாகம்! பயங்கரமான அசுத்தமான பாலுறவு பாவத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு சவாலடி, சம்மட்டி அடி. பிரியமான கத்தருடைய பிள்ளைகள், இயேசு பரிசுத்தர் என்று உலகத்திற்கு காட்டுறதுக்காக தன் ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்திலே வைத்து தியாகம் பண்ணினான். கல்யாணம் பண்ணாமலே சுற்றிட்டு தெரியுறாங்க பைக்கில் இந்த காலகட்டத்தில். ஆனால் தன்னுடைய சொந்த மனைவியே தொடாமல் ஓராண்டு காலம் இயேசுக்காக வாழ்ந்தான் என்றான். எத்தனை பெரிய ஹீரோ, ஐ சல்யூட் யூ ஜென்ரல். இந்த இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தில் எனக்கு சவாலாக நிற்கிறது மரியாள் இருக்குது. அவ்வளோ எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவ இருந்தா. பிரியமான கத்திரை பிள்ளையே, ஒவ்வொரு தடவையும் இந்த மரியாள யோசேப்பு பாதுகாக்கணும், அவளை கல்லறிஞ்சிருவாங்க. அத்தனைக்கும் அவன் அவள் பக்கத்தில் என்று என் மனைவி என்று பாதுகாத்திருக்கிறான். பிரியமான கத்திரிய பிள்ளையே, ஒரு நாள் கூட யோசேப்பு மரியாள தவறாக பேசினான்னு ஒரு வசனம் இல்லை. ஏன்னா பேசலை, அவன் பேசலை. எத்தனை தியாகம், எத்தனை தியாகம், எத்தனை தியாகம்! சற்று சிந்தித்து செயல்படுங்கள். இந்த யோசேப்பு தியாகத்தில் ஒரு சின்ன தியாகம் உங்களால் பண்ண முடியுமா? இன்னைக்கு குளிக்கிற சகோதரனே, நான் குளிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமோ? என்னால் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லும்படியாக நீ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அருமையான சகோதரியே, அலங்கார நகைக்காக ஆடம்பர புடவைக்காக நீ அல்றியா? இதெல்லாம் மண்ணோட மண்ணாக போகும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை வடிக்கிற கண்ணீர் பரலோகத்தில் துருத்தியிலே வைக்கப்படும். எதற்காய் நீ கிருபை பெற்றாய்? வீடு கட்டுவதற்கு, நஞ்சை புஞ்சை வாங்குவதற்கு, அல்லாவிட்டால் வாகனங்களை வாங்குவதற்கு கிருபை பெற்றாயா? அல்லாவிட்டால் வாழ்வதற்கு கிருபை பெற்றாயா? ஆண்டவருக்காய் தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ கிருபை பெற்றாயா? அதற்குத்தான் மரியாள் கிருபை பெற்றாள். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரிய பிள்ளையே, யோசேப்பு இதெல்லாம் சொல்கிறேன். நான் வளர்த்தது, தியாகம் பண்ணது எல்லாமே இன்னொருடைய பிள்ளை, தன் பிள்ளை இல்லை. பிதாவாய தேவனுடைய ஒரே திருக்குமாரன். அந்த குமாரனுக்காக இத்தனை தியாகம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியருக்கு நீ என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இந்த உலகத்தில் இயேசுவே உமக்கா உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. தெருவில் இருக்கிற ஒரு ஏழை விதவை தாக்கி ஒரு புடவை கொடுக்க இந்த பண்டைய தினத்தில் உங்களுக்கு மனம் வந்ததா? 25,000 ரூபாய்க்கு நல்லியில் போய் ஒரு சாரி வாங்குறீங்களே, 250 ரூபாய்க்கு ஒரு ஏழை தாய்க்கு ஒரு புடவை கொடுக்க உங்களால் முடியுமா? ஒரு திருநங்கைக்கு ஒரு புடவை கொடுத்து சுவிசேஷத்தை கொடுத்து சொல்ல முடியுமா? போங்கள், தெருக்களிலே போங்கள், மூச்சித்து கிடக்கும் பிள்ளைகளை பாருங்கள், இயேசுவை குறித்து சொல்லுங்கள். நானும் என் வீட்டாரமோ வந்தால் அப்படி மட்டுமல்ல, இந்த உலகமே உனக்கு ஒரு விளைநிலம். நடராஜமில்லாரிங்க நல்லா பாடினாங்க, விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அந்தோ மனிதர் அழுகின்றார்களே என்று அழுது அழுது பாடியிருக்கிற அந்த பாட்டை இந்த பண்டிகை தினத்தில் இன்னொருடைய பிள்ளைய வளர்க்குறதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னொருடைய பொறுப்பை அவங்க தான் செய்யணும்னு விட்டு விடாமல் அதை நான் செய்வேன் என்று யோசேப்பை போல ஒத்துக்கொள்வீர்களா? யோசேப்பு தன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி பக்தியாக வாழ்ந்தானே இயேசுவுக்காக. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், ஆத்மா மட்டுமல்ல சரீரமும் சாகும். எந்த பாவமான பழக்க வழக்கம் உங்களில் இருக்கிறதோ அந்த சரீரம் சாகும். குடிப்பழக்கத்தின் ஆவியா, பலவிதமான போதைப் பொருளுக்கு அடிமைத்தனமா, தவறான உறவா, அத்தனையும் தவிர்த்து விடுங்கள். அத்தமிழில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுங்கள். அவர் கிருபை உங்களுக்கு போதும். பரிசுத்தாவி உங்களிலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எந்த சூழ்நிலையும் நீங்கள் கடந்து போக முடியும் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, இந்த பண்டிகை தினத்தில் ஆவியினுடைய அபிஷேகத்தையும் கிருபையும் தாராளமாய் உங்கள் மேல் பொழிந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பாக
இந்த உலகத்தில் தியாக வாழ்க்கைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. விஷ் யூ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பு இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்று ஒரு நல்ல ஒரு கப்பல் யோசேப்பும் மரியாளும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தபடியால் தான் ஒரு குமாரன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இம்மானுவேலன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேவ திட்டத்தை அலட்சியம் பண்ணவில்லை, பரியாசம் பண்ணி நகைத்து எள்ளி நகையாடவில்லை. வாழ்க்கையிலே அதை மிகவும் கரிசனையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்ன பாதையிலே நடந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்கு தாயாக தகப்பனாக இருந்து அவரை வளர்த்து விட்டார்களே, அவரை பரிசுத்தப்படுத்தினார்களே. நாங்களும் இயேசுவை பரிசுத்தப்படுத்த உன் வருகைக்காய் காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். பாவ பழக்க வழக்கத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிற இந்த பண்டிகையில் குடிக்கிறவர்கள், வெறிக்கிறவர்கள், உல்லாசம் உலக உல்லாசத்தில் இருப்பவர்கள், படம் பார்க்கிறவர்கள், தவறான உறவுக்குள் இருக்கிறவர்கள், அப்பா தடுத்து நிறுத்துங்கப்பா. எச்சரிப்பின் குரலை கொடுங்க ஆண்டவரே. விடுவிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானே, இயேசு ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது. தேவ ஜனத்தை தொடாதே, தொடாதே அப்பா. பிள்ளைகளை விடுவீங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உன்னை வரைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.